ஹை கைஸ், இப்போ ஸ்டேர் கேஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டேர் கேஸை மாடலிங் பண்ணி அதில் லோடு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த லோடு வந்து பீம் அண்ட் காலமுக்கு போகும். ஸோ அதை வச்சு நம்ம பீம் அண்ட் காலமை டிசைன் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் ஈ டேப்ல நம்ம ஸ்டேர் கேஸை வந்து ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஸ்லாபும், ஸ்லாபை நம்ம ட்ரா பண்ணி ஸ்லாப்ல வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். அந்த லோடு வந்து பீமன் காலம்க்கு போகும், பீமன் காலமை நம்ம டிசைன் பண்ணிடுவோம். ஸோ ஸ்லாபை வந்து தனியாக நம்ம சூப்பர் சிவில் சிடியில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேர் கேஸையும் சூப்பர் சிவில் சிடியில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மாடலிங் பண்ணி அதில் லோடு அப்ளை பண்ண போகிறோம். அந்த லோடு வந்து பீமன் காலம்க்கு போக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணி நம்ம பீமன் காலம்க்கான டீட்டெயிலை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸை வந்து தனியாக ஒரு வீடியோவில் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மாடல் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த நாலு காலம்க்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம வந்து ஸ்டேர் கேஸை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாப் எல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஆல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பிளான் வியூ போய்க்கலாம். ஸோ பிளான் வியூ போயிட்டு இங்கே ஆல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே இருக்க வால்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது உள்ள. ஸோ வால்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு செலக்டில் போயிட்டு ஆப்ஜெக்ட் டைப்பில் இங்கே இருக்க வால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா வராது. ஸோ செலக்ட் கொடுத்துட்டே வரலை. ஏன் வரலை அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க வால் எல்லாமே ஜீரோ மாஸ் வால். ஸோ அதுக்கு வந்து நல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி இதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் செலக்ட் ஆனதும் இங்கே ரைட் கிளிக் கொடுத்து ஹைடு செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டோரி 1லேருந்து ஸ்டோரி 2 வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரி 1ல அண்ட் ஸ்டோரி 2ல நம்மளுக்கு வந்து லேண்டிங் வந்து தேவைப்படும். இந்த இடத்துல ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு லேண்டிங்கும் ஸ்டோரி 2ல ஃபுல் டிஸ்டன்ஸ்க்கு லேண்டிங்கும் தேவைப்படும். அதே மாதிரி இன்டர்மீடியட் லேண்டிங் ஸ்லாப் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட சென்டரில் வரும். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் பிளேனோட ஹைட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 1.5 ப்ளஸ் 3.25 பாதி. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, எங்கள் எடிட்டில் போய் எடிட் ஸ்டோரேஜ் அண்ட் கிரிட் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஸோ கிரிட் சிஸ்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் கொடுத்துட்டு அதோட ஹைட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதை ஹைட்டை கொடுக்கும்போது 1.5 ப்ளஸ் 3.25 பாதி. ஸோ 3.25 மல்டிப்ளைடு பை 0.5 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து இங்கே வந்துடும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். அகெயின் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3D வியூவில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை யூஸ் பண்ணி நம்ம பீமும் மிட் லேண்டிங் ஸ்லாபும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு போய்க்கிறணும். ஸோ எங்கள் பிளான் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிட் லேண்டிங் பீம் வந்து தேவை. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்ததும் இங்கே 1 ஸ்டோரே கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஆல் ஸ்டோரே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்லாப் வரைஞ்சிங்கன்னா அது எல்லா ஸ்டோரேக்கும் போயிடும். ஸோ 1 ஸ்டோரே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே மிட் லேண்டிங் பீம் வந்து ஒன்று தேவை. ஸோ அதனால் பீமை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பீமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பீமை ட்ரா பண்ணதும் நம்ம இங்கே ஸ்லாபை ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஜாயிண்ட் தேவை. 1 மீட்டர் ஸ்லாப், 1 மீட்டருக்கு வந்து வரையணும் அப்படின்னா இங்கே 1 மீட்டருக்கு ஒரு ஜாயிண்ட் தேவை. ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்கே இருக்க ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே இருக்க இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இங்கே ரிப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா
இங்கே ப்ளஸில் வேல்யூ கொடுக்கணும். இதே லெஃப்ட் சைடு வந்து ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸில் வேல்யூ கொடுக்கணும். நம்ம வந்து ரைட் சைடு தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால் ப்ளஸ் ஒன்னே இருக்கட்டும். ஸோ ப்ளஸ் ஒன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரிப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்லாபை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்லாபை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லாபை வந்து கிரியேட் பண்ணிக்கிறணும். ஸோ ஸ்லாப் செக்ஷன்ஸில் இங்கே நான் ஸ்லாப் டூ அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து 200 mm திக்னஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க ட்ரா ஃப்ளோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லாப் டூவை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே 1 meter நீங்கள் ஜாயிண்ட்டை ரிப்ளிகேட் பண்ணலன்னா இந்த மாதிரி ஸ்னாப் டூல் வந்து காமிக்காது. ஸோ இப்போ லேண்டிங் பீம் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதே ஸ்டோரேஜ் டூல்லையும் இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் டூல ட்ரா பண்ணியாச்சு, மிட் லேண்டிங் ஸ்லாப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கீழே நம்ம ஸ்லாபை ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டோரே ஒன்னுக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்டோரே ஒன்ல இங்கே பாதி டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பீமை கிளிக் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டிவைட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணணும். ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டாக வந்து டிவைட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கே இருக்க ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே இருக்க ரெண்டு ஜாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி நம்ம ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு ரிப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இங்கே -1 கொடுக்கணும். ஸோ -1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லாப் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாபை கிளிக் பண்ணிட்டு ஸ்லாப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்லாபை ட்ரா பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இன்க்ளைண்டு ஸ்லாபை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம ஸ்டோரே ஒன்னில் இருக்கோம். ஸ்டோரே ஒன்னில் இருந்து ரெஃபரன்ஸ் பிளேனில் இருக்க மிட் லேண்டிங் பீம் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு சேம் தான், இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பிளேனில் இருக்கிறனால நம்ம மேலே போய்க்கிறணும். ஸோ மேலே கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு வந்துட்டோம். ஸோ ரெஃபரன்ஸ் பிளேனில் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ அதனால ஸ்டோரே ஒன்னுக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்டோரே ஒன்னுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ 3D வியூவில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டோரே ஒன்ல லேண்டிங் ஸ்லாப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்க்ளைண்ட் ஸ்லாபு ட்ரா பண்ணியாச்சு, மிட் லேண்டிங் ஸ்லாப் ட்ரா பண்ணியாச்சு, எங்கே லேண்டிங் ஸ்லாபு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ஸ்லாபை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பிளான் வியூவில் ரெஃபரன்ஸ் பிளேன் போய்க்கலாம். ஸோ இப்போ அகைன் அதே மாதிரி ஸ்லாபை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ செகண்ட் பாயிண்ட் இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ தேர்டு பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் இப்போ அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ கீழே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணி நம்ம மேலே ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு இந்த மிட் லேண்டிங் பீமும் நம்மளுக்கு தேவை. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிட் லேண்டிங் பீம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரிப்ளிகேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ரிப்ளிகேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டோரியில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டோரியிலேருந்து செகண்ட் ஸ்டோரி வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை தேர்ட் ஸ்டோரி அண்ட் ஃபோர்த் ஸ்டோரிக்கு நமக்கு தேவை. ஸோ ரெண்டையும் கண்ட்ரோல் அமைக்கி ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு
தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோடை கொடுக்க வேண்டியது தான். ஸோ லோடு வந்து டெட் லோடு லைவ் லோடுன்ற ரெண்டு இருக்குது. ஸோ லைவ் லோடு வந்து 2 kN/m² தான். ஸோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் வியூக்கு போய்க்கலாம். ஸோ பிளான் வியூவில் இங்கே ஆல் ஸ்டோரேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லேண்டிங் ஸ்லாபெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் இன்க்ளைன் ஸ்லாபை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு. ஸோ எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு அசைனில் செல் லோட்ஸில் யூனிஃபார்மில் போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம லைவ் லோடு அப்ளை பண்ண போகிறோம். 2 kN/m² டைரக்ஷன் எல்லாம் சேம் தான். ஸோ இப்போ அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டெட் லோடு அப்ளை பண்ணிக்கலாம். லேண்டிங் ஸ்லாப்ல டெட் லோடு எவ்வளோ வரும் அப்படின்னா 0.5 kN/m². ஸோ அதை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளான் வியூவில் போயிட்டு ஆல் ஸ்டோரேஜ் கிளிக் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எல்லா லேண்டிங் ஸ்லாபையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம லோடு அப்ளை பண்ணலாம். ஸோ அசைனில், ஸோ இந்த லோடு, இந்த டெட் லோடு எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லோடு அப்ளை பண்ணும்போது எப்படி கேல்குலேட் பண்ணமோ அதே மாதிரி சேம் தான். இங்கே வந்து 0.52 kN/m² எதை இதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, மேலே வர பிளாஸ்டரிங் அண்ட் டைல்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம டெட் லோடாக கொடுக்குறோம். ஸோ செல் லோட்ஸில் யூனிஃபார்மில் போய்க்கலாம். இங்கே டெட் லோடு 0.52 கொடுத்துட்டு தென் அப்ளை கொடுத்துக்கலாம். தென் ஓகே. ஸோ இப்போ வந்து 0.52 வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ தென் இன்க்ளைன்டு ஸ்லாப்ல நம்ம டெட் லோடு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 3D வியூல போயிட்டு இங்கே ஆல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இன்க்ளைன் பீம் இன்க்ளைன்டு ஸ்லாபை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளைன் ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லோடு அசைன் பண்ணலாம். ஸோ இன்க்ளைன் ஸ்லாப்ல வர லோடு பார்த்தீங்கன்னா 1.3 kN/m², அதுவும் அதே மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். மேலே வர பிரிக் ஒர்க் அண்டு பிளாஸ்டரிங் தென் டைல்ஸ், ஸோ அதையெல்லாம் சேர்த்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் 1.3. ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிடலாம். 1.3 kN/m², இது வந்து டெட் லோடு தான். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, தென் அப்ளை, தென் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேர்கேஸோட ஸ்லாப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு இது மேலே டெட் லோடு அண்ட் லைவ் லோடு அப்ளை பண்ணிவிட்டு தென் அனலைஸ் பண்ணி டீடைலிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோடு எல்லாமே, இதில் வர லோடு எல்லாமே பீமன் காலம்க்கு கேரி ஆயிரும். ஸோ பீமன் காலமை நம்ம டிசைன் பண்ணி டீடைலிங் எடுத்துடலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டேர்கேஸ் மாடலிங், ஸ்டேர்கேஸ் டீடைலிங் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம சூப்பர் சிவில் சிடி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சூப்பர் சிவில் சிடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் ஸ்டேர்கேஸ். ஸோ ஸ்டேர்கேஸில் போனதும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸ்டேர்கேஸோட டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். இங்கே நம்ம ஸ்பேனை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்பேன் வந்து 5.355. ஸோ 5.4 இதுதான் க்ளோஸ் வேல்யூ. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் கேண்டிலிவர் வந்து 1.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 மீட்டர் லேண்டிங் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். அதே மாதிரி இங்கே மெயின் ஸ்டீல் வந்து 16 mm டயா அட் 140 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 8 mm டயா அட் 210 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டை வந்து நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லாபை டிசைன் பண்ணி அதில் லோடு அப்ளை பண்ணி ஹீட் டேபில் பீமன் காலமை டிசைன் பண்ணிக்கலாம்.
ஸ்டேர்கேஸ் அண்டு ஸ்லாபுக்கு நீங்கள் வந்து சூப்பர் சிவில் சிடியை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் டிசைன் ரியாக்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த டிசைன் ரியாக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனை மேனுவலாக நீங்கள் டிசைன் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை ஸ்டார் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.